ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிருஷ்ண ஜெயந்தி விலாகும். அதுக்கு முதல் நாள் நான் செஞ்ச கொஞ்சம் ஒர்க்கும் தான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்திக்கு முதல் நாள் எடுத்தது. அரிசி உளுந்து எல்லாமே ஊற வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அடை தோசைக்காக ஊற வச்சுருக்கேன். இதோட ரேஷியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கப் வந்து சாப்பாட்டு அரிசி, அதுக்கப்புறம் அரை கப் வந்து நம்ம வந்து தோரம்பருப்பு இருக்குல்ல, அதாவது சாம்பாருக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அது கால் கப்பு வந்து பாசிப்பருப்பு, கால் கப்பு வந்து கடலைப்பருப்பு, ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் உளுந்து. இதை பார்த்தீங்கன்னா அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஊற வச்சுருங்க. ஊற வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா, கொஞ்சமாக சோம்பு, இதையும் ஊற வச்சு நம்ம வந்து சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம். பாருங்கள், ரெண்டத்தையுமே வந்து இப்போ நம்ம வாஷ் பண்ணி ஊற வச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சனை வந்து க்ளீன் பண்ணணும். கிச்சன் ரொம்பவே மோசமாக இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி கிச்சன் க்ளீன் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவேன்னா என்னென்ன பாத்திரம் வாஷ் பண்ணணுமோ அதெல்லாம் வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருவேன். ஸோ வந்து எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இன்னும் ஒரு 1-2 இருக்குது. ஸோ அதை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு நான் வந்து தனியாக எடுத்து வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து பாத்திரம் தேய்க்க சோப்பு இல்லை விம்ஜெல் யூஸ் பண்ணுவோம்ல, அதை போட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்து அடுப்பை நல்லா தொடச்சிருவேன். நல்லா அந்த மாதிரி அதில் உள்ள அழுக்கு எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடும். ஸோ வந்து இதெல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு காஞ்ச துணியை போட்டு ஃபுல்லாக தொடச்சிருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஈர துணி போட்டு தொடங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த ஈர துணியை கூட நல்லா புழிஞ்சிட்டு கூட நீங்கள் தொடச்சிடலாம், இல்லைனா ஒரு காஞ்ச துணியை போட்டு ஃபுல்லாக நீங்கள் தொடச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பளிச்சுன்னு ஆகிடும். ஸோ இந்த ஒர்க்கை நான் வந்து டெய்லியுமே பண்ணுவேன். ஏன்னா அடுப்பு மட்டும் க்ளீனாக இருந்தால் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அப்படி இருந்தால் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது கிச்சனில் தான். பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு என்னென்னா ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணணும். ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி 1 மந்த் கிட்ட ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு என்னென்னா என்னென்ன பொருள் இருக்கோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வெளியே எடுத்துடலாம். இன்றைக்கி நான் என்னென்ன போட்டு தொடச்சேன்னு பார்த்தீங்கன்னா லெமன் வாட்டர் அதை தான் போட்டு தொடச்சேன். அதை போட்டு தொடச்சிட்டு ஒரு ஈர துணி வச்சு ஃபுல்லாக தொடச்சிட்டேன். ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு தொடச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், அந்த மேலே உள்ளதை மட்டும் எடுக்க முடியல. ஸோ அதை வந்து நல்லா தொடச்சிட்டேன். மீதி எல்லாம் பார்த்திங்கன்னா கழுவி வந்து வெயிலில் நல்லா காய வச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் காயட்டும், அது வரைக்கும் அப்படியே ஃப்ரிட்ஜை விட்டாச்சு. எல்லாம் காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா உடனே வந்து மாவு வந்து உளுந்தெல்லாம் தோல் எடுத்துகிட்டு மாவு போட ஆரம்பிச்சிட்டேன். உளுந்து மாவு ஓடி முடித்ததுக்கப்புறம் இப்போ வந்து பருப்பு. ஸோ வந்து இதுலேயும் கொஞ்சமாக உப்பு போட்டு இதையும் சேர்த்து அரைச்சி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஒன்று தேவ் வந்து டிவி பார்ப்போம், இல்லைனா ஒரு நோட்டு பென்சில் கொடுத்துருவேன் எழுதிட்டுருப்பான், இல்லைன்னா என் பின்னாடியே சுற்றிட்டுருப்பான். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா டிவி போட்டு விட்டேன். ஸோ அது வந்து அதை பார்த்துட்ருக்காரு சார். கொஞ்சம் நேரம் பார்ப்பான், அப்புறம் கொஞ்சம் நேரம் என்கிட்ட வந்துடுவான். ஸோ எல்லாமே அரைச்சி முடிச்சிட்டேன். ஸோ கையோடு அந்த இடத்தையுமே க்ளீன் பண்ணி விட்டுட்டேன், இல்லைனா வந்து அப்படியே மாவு பிடிச்சி போயிடும். ஸோ வந்து கிச்சனும் க்ளீன் பண்ணியாச்சு. 2 பாத்திரத்தில் ஊற்றி வச்சுட்டேன். ஒன்றை தூக்கி ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், இன்னொன்று வந்து புளிச்சு வச்சு நெக்ஸ்ட் டே ஊற்றிட வேண்டியதான். ஸோ கிச்சனும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, வெசல்ஸுமே எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. மோஸ்ட்லி வந்து எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டேன் நான். ஃபுல்லாக வீட்டெல்லாம் கூட்டி தொடச்சும் விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் எல்லா ஒர்க்கும் முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா தேவ் தூங்க போயிருக்கு. ஸோ பார்த்திங்கன்னா அவனை தூங்க வச்சுட்டு தான் நான் வந்து வீட்டை கூட்டிகிட்டு ஃபுல்லாக வந்து வீட்டை தொடச்சிட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா கேசரி தான் பண்ணுறேன். ஸோ வந்து நான் ஆல்ரெடி கேசரி வந்து நிறைய டைம் அப்லோட் பண்ணியிருக்கேன், அதனால் நான் எடுக்கலை. ஸோ வந்து 1 கப் ரவனா, 1.5 கப் சுகரு, 3 கப் வந்து வாட்டர், இதுதான் வந்து கேசரியோட ரேஷியோ. ஸோ லாஸ்ட்டாக வந்து நெய் ஊற்றி நல்லா முந்திரி திராட்சை வறுத்து போட்டுருங்க. ஸோ நல்லா சூப்பரான கேசரி ரெடி ஆகிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா அடை தோசை தான் நைட்டு. ஸோ வந்து அந்த மாவில் வந்து கொஞ்சமாக வந்து வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சு பண்ணிட்டேன். சூப்பரான அடை தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு எடுத்தது, அது வந்து அவல் கேசரிக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ வந்து மார்னிங் பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக மறுபடியும் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ஜாமானையும் ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு வீடையும் ஃபுல்லாக வந்து கூட்டி தொடச்சி விட்டாச்சு. சோஃபா வந்து அங்கே எடுத்து போட்டு, ஏன்னா பூஜை வந்து இங்கே தான் பண்ணணும். ஸோ அதனால் வந்து டேபிளை வந்து சின்ன டேபிளை வந்து இங்கே போட்டாச்சு. ஸோ ஃபுல் ஒர்க்குமே முடிஞ்சிருச்சு.
ஸோ அன்றைக்கி மார்னிங் தான் பார்த்திங்கன்னா பூஜை வெசல்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணேன். ஸோ இது வந்து தேவ்கான காஸ்டியூம்ஸ் இது. ஸோ எனக்கு வந்து எடுத்து மாட்டுறதுக்காக இதெல்லாம் வந்து தனியாக நான் வந்து எடுத்து வச்சிட்டேன். தேவுக்கு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸும் சுத்தமாக போடவில்லை, எதுவுமே வச்சுக்கல, அந்த ஒரு கிளிப் மட்டும்தான் ஒழுங்காக எடுத்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சுத்தமாக வச்சுக்கலாம், அவனுக்கு அது தலையில் போடுறது எதுவுமே சுத்தமாக பிடிக்கவே இல்லை, ஒரே கசகசன்னு இருந்துச்சு போல். ஸோ நாங்களும் வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ் பண்ணலை, கொஞ்சம் நேரம் விட்டுட்டு, அதுவும் அந்த தலையில் உள்ளதெல்லாம் எடுத்தெடுத்து கீழே போட்டுகிட்டே இருந்தான். சும்மா ஹஸ்பண்ட் வந்து எடுத்தெடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு கிளிப்பிங்காக எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி என்ன நான் வச்சு படைச்சேன்னு பார்த்திங்கன்னா அதிரசம், எல்லடை, அதுக்கப்புறம் ஓலை பகோடா பார்த்திங்கன்னா அதிரசம், அதுக்கப்புறம் வந்து எல்லடை, தட்டை, அவுள் கேசரி பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து அவுள் உருண்டை, அதுக்கப்புறம் கடலை மிட்டாய், இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி வந்து நல்லா சூப்பராக வந்து பூஜை பண்ணியாச்சு. ஸோ பாருங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டே இருக்கான், அவனும் சும்மா எடுத்துக்கே எடுத்து விட்டுட்டு இருந்தான். சரின்னு சொல்லிவிட்டு விட்டாச்சு கொஞ்சம் நேரம், அப்புறம் பிடிக்கலன்னும் போது நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சும்மா வந்து லைட் லைட்டாக அங்கங்கே கிளிப்பிங்ஸ் மட்டும் எடுத்து வச்சுருந்தோம். பாருங்கள் எல்லாம் கீழே விழுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே கழட்டி போட்டான். இப்போ பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து ஸ்டார்டிங்கில் தூக்கி வச்சுட்டு ஒரு ரெண்டு மூணு பிக்ஸ் எடுத்தாங்க, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோடய கிருஷ்ண ஜெயந்தி இப்படி தான் சூப்பராக போச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் வந்து லைக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.